சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உக்ரைன் சென்றடைந்தார் பிரதமர் மோடி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது. போலந்து நாட்டுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நேற்று முன்தினம் சென்றார். 45 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு போலந்து வந்த இந்திய பிரதமருக்கு தலைநகர் வார்சாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. போலந்தில் உள்ள இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களை பிரதமர் மோடி நேற்று முன்தினம் சந்தித்தார். போலந்து அதிபர் ஆண்ட்ரேஜ் டூடாவையும் பிரதமர் மோடி நேற்று சந்தித்து பேசினார். பிரதமர் மோடியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் போலந்து சென்றார். போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி உக்ரைன் புறப்பட்டார். ட்ரயல் மூலமாக உக்ரைனுக்கு சென்ற பிரதமர் மோடி தலைநகர் கீவில் அந்த நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை இன்று சந்தித்து பேசுகிறார். உக்ரைன் ரஷ்யா போருக்கு இடையே பிரதமர் மோடியின் இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்திய பயணிகள் பேருந்து ஒன்று நேபாளத்தில் ஆற்றல் கவிழ்ந்து விபத்து என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது. இந்திய பயணிகள் பேருந்து ஒன்று நேபாளத்தில் ஆற்றல் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் பலர் பலியாகியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. நேபாளத்தின் தெனகின் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை முற்பகலில் மர்சயங்டி ஆற்றின் ஓரமாக சென்று கொண்டிருந்து இந்திய பயணிகள் பேருந்து திடீரென ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. ஓபி என்று வாகன பதிவு எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த பேருந்தில் பலர் பயணித்து இருக்கலாம் என்று அவர்கள் நிலை என்ன என்பதும் இதுவரை தெரிய வரவில்லை. ஆற்றில் கவிழ்ந்த பேருந்து மட்டும் தலைகீழாக ஆற்றும் கரையோரம் நிற்கின்றது. அதிலிருந்தவர்களை மீட்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகின்றது. பொக்காராவில் இருந்து காத்மாண்டு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டுள்ளது. இதுகுறித்து உத்தரப்பிரதேச மீட்பு ஆணையாளருக்கு தகவல் கிடைக்க பெற்றதை அடுத்து அந்த பேருந்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த யாரேனும் இருந்தார்களா என்று ஆய்வு செய்யும் பணி தொடங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. நாளை விண்ணில் பாயும் இந்தியாவின் முதல் ராக்கெட் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது. இந்தியா தயாரித்த டியூசபிள் ராக்கெட் நாளை விண்ணில் சென்னையில் இருந்து ஏவப்பட உள்ளது. இதுவே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் டியூசபிள் கைப்ரிட் ராக்கெட் ஆகும். இந்த நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்டார்ப் நிறுவனமான ஸ்பேஸ் லோன் இந்திய மார்டின் குரூப் குழுமத்துடன் இணைந்து மறுபயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் மிஷன் ரூமி 2024 திட்டத்தின் கீழ் ரூமி 1 என்ற ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது. 3 சோதனை செயற்கை கோள்களுடன் இந்த ராக்கெட் நாளை மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் இருந்து காலை 7 மணியளவில் லான்சர் மூலம் வானில் ஏவப்பட உள்ளது. 3.5 மீட்டர் உயரம் கொண்டு இந்த ராக்கெட் வானில் 80 கிலோமீட்டர் உயரே பறக்கக்கூடிய திறனுடையது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டால் ஒரே ராக்கெட்டை பயன்படுத்தி பல முறை செயற்கை கோள்களை ஏவலாம். இதனால் செலவு மிச்சமாகும் என்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனில் அம்பானி உள்ளிட்டு 4 பேர் மற்றும் 24 நிறுவனங்களுக்கு பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய தடை விதித்து செபி உத்தரவிட்டுள்ளது என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. இந்த நிறுவனங்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கூறி பங்கு சந்தை ஒழுக்காற்று வாரியம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனில் அம்பானிக்கு பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய 5 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் 25 கோடி அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனில் அம்பானி பட்டியலிடப்பட்டு எந்த நிறுவனத்திலும் அல்லது செபியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிலும் இயக்குநர் உள்ளிட்ட எந்த பதவியையும் வகிக்க முடியாது என்று கூறியுள்ளது. ரிலையன்ஸ்கோம் பைனான்ஸ் மற்றும் அதன் முன்னாள் அதிகாரிகளும் இதில் இடம்பெற்றுள்ளனர். ரிலையன்ஸ்கோம் பைனான்ஸ் நிறுவனத்திற்கு பங்கு சந்தையில் 6 மாதங்களுக்கு தடை மற்றும் 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் யூனிகார்ன் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட், ரிலையன்ஸ் கமர்சியல், பைனான்ஸ் லிமிடெட் உள்ளிட்ட நிறுவனங்களும் இந்த பட்டியலில் உள்ளன. இந்த நிறுவனங்கள் கடன்கள் என்ற பெயரில் மற்ற நிறுவனங்களிடம் இருந்து நிதியை பறிக்க திட்டமிட்டுள்ளதாக செபி விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வடக்கு சேர்பியா நகரத்தில் இன்று அதிகாலை ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. வடக்கு சேர்பியா நகரத்தில் இன்று அதிகாலை ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வடக்கு சேர்பியாவின் தலைநகர் பெல்கிரேஷில் இருந்து வடக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நோவிட்சாட் என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை 3 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு மருத்துவ குழு வந்தபோது விபத்தில் பாதிக்கப்பட்டு 4 குழந்தைகள் உட்பட 6 பேரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அவசர மருத்துவர் ஒருவர் தெரிவித்ததாக உள்துறை மந்திரி ஜவிகா டாசிக் தெரிவித்தார். இந்த சம்பவம் பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து உள்துறை மந்திரி ஜவிகா டாசிக் கூறுகையில், முதற்கட்ட விசாரணையில் இந்த விபத்துக்கான காரணம் அந்த வீட்டில்
சார்ஜ் செய்யப்பட்ட மின்சார ஸ்கூட்டராக இருக்கலாம் என்று கூறுகின்றன. மேலும் உயிரிழந்த குழந்தைகள் 2 முதல் 7 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.